வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக மாறியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது, விரிவாக சொல்லலாம். மேற்கு வங்க கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஒடிசா அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திரா கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு பகுதியில் நகர்ந்து சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதி அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒடிசா பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், மேலும் சத்தீஸ்கர், கோவா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட குஜராத் பகுதியில் அடுத்த 5 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை முதல் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. லாவண்யா வேல்முருகன், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.